Hi friends, welcome to கவி வீட்டு சமையல். நான் உங்க கவிதா பேசுறேன். கவி வீட்டு சமையல்ல நான் போடுற வீடியோஸ்ல தான் நீங்க வரிசையா பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு அப்புறமும் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் வீடியோ. உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். நான் இந்த கோலம்தான் பொங்கலுக்காக நான் போட்டேன். அம்மா ஏற்கனவே வாசல்ல போட்டிருந்தாங்க, மழை வந்து பாதி அழிச்சிருச்சு. சோ இந்த கோலத்தை நான் வந்து போட்டி கோல போட்டிருந்தேன். அப்புறம் இதுதான் எங்க வீட்டுல வந்துட்டு எப்பயுமே சாமி கும்பிடுற இடம். இங்க ஆக்சுவலா ஒரு சோஃபா இருக்கும், அந்த சோஃபாவை நாங்க நோத்தி போட்டிருக்கோம் சாமி கும்பிடுறதுக்காக. இப்ப இந்த சோஃபா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் இங்க வந்துடும். இதுக்கு பின்னாடி ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு. இது ரொம்ப வருஷமா இந்த ஃபிஷ் வளர்த்துட்டு இருக்கோம். இந்த ஷோகேஸ்ல நாங்க சின்ன வயசுல இருந்து விளையாண்ட பொம்மையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். இதுதான் பொங்கலுக்காக வாங்கிட்டு வந்த இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து. இப்போ அந்த கோலம் போட்ட இடத்தை இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. இதுல நம்ம அரிசி பானை வைக்கிற இடத்துல கொஞ்சம் வந்து பச்சரிசியை ரெண்டு சைடும் தூவி விட்டு வச்சிருப்பாங்க. இதுல தான் பொங்கல் பொங்கின பானையை எடுத்து நம்ம வைக்க போறோம். இதுதான் நம்ம சாமி கும்பிடுறது. இதுக்கு மேல பிள்ளையார் வந்துட்டு மஞ்சள்ல புடிச்சு வச்சு அதுக்கு மேல அருகம்பல் சொருவிருப்பாங்க. அம்மா தான் விளக்கேத்திட்டு இருக்காங்க. வருஷம் வருஷம் இந்த இடத்துல தான் நாங்க பொங்கல் வைப்போம். உங்க வீட்டில் எப்படி பொங்கல் வைப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இது மாதிரி தான் வைப்போம். இந்த சாமிக்கு தான் எப்பயுமே அம்மா வந்துட்டு காய்கறிலாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஒரு இலை போட்டு எல்லா நாட்டு காய்கறியும் வைப்பாங்க. அந்த இலையில இருக்கவங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே ரெண்டு சைடும் கரும்பு சாச்சி வச்சிருப்பாங்க. இப்போ சக்கரை பொங்கலுக்காக ஏலக்காய் வந்துட்டு வறுத்துட்டு இருக்காங்க வெறும் சட்டியில. இதை நுணுக்கிட்டா ஈஸியா நுணுங்கிடும் ஏலக்காய். ஸோ இதை நல்லா ட்ரையா வறுத்துட்டு இதை நுணுக்கிருப்பாங்க. இப்போ அதே சட்டியில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா இதுல பொறிச்சு எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செய்ய ஆரம்பிப்பாங்க அம்மா எப்பயுமே. இப்போ முந்திரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அதே சட்டியில திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இது சக்கரை பொங்கல் செய்கிற எல்லா ரெசிபியும் இதில் இருக்காது. நான் சக்கரை பொங்கல் தனியாக ரெசிபி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடுப்புக்கு சாம்பிராணி போட்டுட்டு தான் அந்த பானையை தூக்கி அடுப்பில் வைப்பாங்க. இப்போ பானையை அடுப்பில் வச்சுட்டு சூடத்தை ஏற்றி அந்த சூடத்துலேருந்து நெருப்பு எடுத்து தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க. வாசல் பொங்கல் வைக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த சூடத்தை வந்து அப்படியே வந்துட்டு நெருப்பில் போட்டு நெருப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறாங்க. இன்னமும் கிராமத்தில் வாசல் பொங்கல் தான் வச்சிட்ருக்காங்க. வாசலில் வந்து நீட்டாக குழி வெட்டி அதில் விறகு போட்டு எரித்து அதுக்கு மேலே பானை வச்சு பொங்குவாங்க. நம்ம இப்போது இந்த மாதிரி வந்து டவுனுக்கு வந்து குடி வந்ததுனால மெயின் ரோட்டை தார் ரோட்டை வந்து வெட்டினா கண்டிப்பாக சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறது ரொம்ப சேஃபு. இப்போ இந்த மாதிரி ரெண்டு அடுப்பையும் நான் பற்ற வச்சதுக்கப்புறம் அதில் பால் ஊற்றி அம்மா கொதிக்க வைப்பாங்க. பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு பொங்கல் செஞ்சிட வேண்டியதான். இப்போ இந்த பானையில் தர்ப்பை போடுவாங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னு தெரில. கரும்புக்கு நுனியில் இருக்கும், அதை கிள்ளி இந்த மாதிரி ரெண்டு அடுப்புலையும் போட்டு தான் பண்ணுவாங்க. பாட்டியோட ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே. அவங்க சொல்கிறபடி தான் எப்பயுமே வந்துட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அவங்கக்கிட்ட நான் எதுக்குன்னு கேட்டதுக்கு அவங்க பதிலே சொல்லலை. இப்போ இந்த மாதிரி தான் பொங்க பானையை டெக்கரேட் பண்ணுவாங்க. இஞ்சி கொத்தையும் மஞ்சள் கொத்தையும் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கட்டி அதில் பூலாம் வச்சு இப்போ நம்ம பால் ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. இந்த ரெண்டு பானையில் எந்த பானை ஃபஸ்ட்டு பொங்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிறது வெண்பொங்கல் பானை, ரைட் சைடு இருக்கிறது சக்கரை பொங்கல் பானை. சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கி வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாட்டி சொன்னது போலவே ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பானை தான் பொங்கி வந்துச்சு. எனக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இப்போது பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்துட்டு அதில் கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா வேக வைக்கிறாங்க. பால் வந்துட்டு கால் லிட்டர் ஊற்றிருக்காங்க முக்கால் கிலோ ரைஸுக்கு. நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டேன். இப்போ எல்லா ரைஸும் போட்டு ரைஸ் நல்லா வேகணும். இப்போ அடுத்து வெண்பொங்கல் பானை பொங்கி வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பானை பொங்கிடுச்சுன்னா அதுலேயும் அரிசி சேர்த்து வேக வச்சிட வேண்டியதான். அவா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. பாட்டி தான் எப்பயுமே வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷன் தான் இது எல்லாமே. அவங்க சொல்லி கொடுத்தது தான். ஸோ அவங்களோட
வழிகாட்டுதல் பெயர்ல தான் நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எங்க அப்பாவோட அம்மா இவங்க. இப்போ வெண்பொங்கலும் சூப்பரா பொங்கி வந்துருச்சு. எல்லாம் பொங்கலோ பொங்கல் சொன்னோம், ரொம்ப சவுண்டா இருந்துச்சு, அதனால தான் அந்த சவுண்டை மியூட் பண்ணிட்டேன். இப்போ இதுலயும் அரைச்சி சேர்த்து நல்லா வேக வச்சிட வேண்டியதுதான். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சக்கரை பொங்கல்ல வெள்ளத்தை வந்து நுணுக்கி வச்சிருப்பாங்க, அதை போட்டுக்க வேண்டியதுதான். 3/4 கிலோ ரைஸுக்கு அம்மா 1.5 கிலோ வெள்ளம் ஆட் பண்ணாங்க. இப்ப இது ரெண்டுமே நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. என் தம்பி ஹரி, ஹரி ஹாய் சொல்லு. இப்போ ரெண்டு பொங்கலுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ சக்கரை பொங்கல்ல வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன அதே அளவு ஆட் பண்றாங்க அம்மா. கலர் வந்துட்டு இப்போ உள்ள வெள்ளத்தில் அந்த கலரே வரமாட்டுது. அம்மா அச்சு வெள்ளம் தான் போட்டாங்க அளவு தெரியுன்றதுக்காக. நீங்கள் உருண்டை வெள்ளம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ கடைசியாக வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சை நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கலில் உப்பு போட்டு வேக வைப்பாங்க, அதை சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பொங்கலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு, அந்த பக்கம் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சாமி ரூமு. இந்த சாமி ரூம்லையும் சாமி கும்பிடுவாங்க. இது வந்துட்டு குலதெய்வத்துக்கு சாமி கும்பிடுவாங்க. மஞ்சள் தேங்காய் அதாவது இளநிலாம் வச்சு இது தனியாக இங்கே ஒரு இலை போட்டு சாமி கும்பிடுவாங்க. வெளியில் பொங்கலுக்கு சாமி கும்பிடுவாங்க. இதுதான் பொங்கலுக்காக சாமி கும்பிட்றது. இங்கே வெளியில் 5 இலை போட்டு அதில் நம்ம செஞ்ச எல்லாத்தையும் வச்சுருவாங்க. சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இல்லாமல் அம்மா சாம்பார் உருளைக்கிழங்கு பரங்கிக்காலாம் செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் இலையில் வச்சு இங்கே வெளியில் சாம்பிராணி போடுவாங்க. உள்ளே வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாம்பிராணி போடுவாங்க. இது கூட மாவிளக்கு தேங்காய் இளநீ எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது எப்பயுமே வருஷம் வருஷம் குலதெய்வத்துக்கு உள்ளே சாமி கும்பிடுவாங்க. நான் இப்படி தான் பொங்கல் டேவை செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் எல்லாரும் பொங்கலை நல்லா கொண்டாடியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு தடவை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.